அவரி அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா தர்மம் செய்யறதுல இருக்கிற ஆத்ம திருப்தி வேற எதுலயுமே கிடைக்காது ஆமாங்க வீட்டுக்கு வந்த உடனே தலை அடங்கி வச்சாவது கொண்டாந்து கொடுத்துறேன் ஒரு காலத்துல நான் பணம் கொடுத்து உதவி செஞ்சவனுக்கு அந்த பணத்தை நீ இன்னும் திருப்பி கொடுக்கவே இல்லை. சேச்சே, நான் இப்ப அதை வச்சு கேட்க வரல. இந்த சமயத்துல ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன்னா எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சா போல. சோத்துக்கே திண்டாடுற உனக்கு புள்ள எடுக்குப்பா புள்ள. இன்னொருத்தரோட வார்த்தை சொன்ன நன்றி கேட்டவன். மனசுல ஏற்படுற நடுக்கமும் பீதியும் அப்படியே இருக்கட்டும். நம்ம கெடுக்க வேண்டும். ஏன் முதலாளி அப்படி மாணிக்கம்? நம்ம தொழில் நாளுக்கு நாள் முன்னேறிட்டு வர இந்த நிலையில எதையும் துணிஞ்சு ஒப்படைக்கிறதுக்கும் எல்லா விஷயத்திலையும் நம்புறதுக்கும் நமக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் தேவை. உன்னையும் என்னையும் யாரும் சந்தேகப்படுவாங்க, ஆனா பரமசிவத்தை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் பரமசிவத்தை விட ஒரு நல்லவன் நமக்கு கிடைக்கவே மாட்டான். மாணிக்கம், ஏன் நம்ம அவனை பயன்படுத்திக்க கூடாது? எப்படி அது? உங்க மனைவி பிரசவ சமயத்துல இறந்து போயிட்டாங்களா? அதோட குழந்தையே இறந்து போச்சு. குமரேசா,
ஆண்டவனே. குமார் ஏந்திருப்பா. அப்பா எங்க இருக்கீங்கப்பா? இங்கதான் இருக்கப்பா. ரெடி? ரெடி. உங்க முகத்தை பார்க்க போறேன். 1, 2, 3. குட் மார்னிங். மார்னிங். காகதம். தேங்க்யூப்பா. சக்கரை ஜாஸ்தி. ஐயோ, இதெல்லாம் நீங்க எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க? நான் எடுத்துக்க மாட்டேன். என்ன குழந்தையா? நினைச்சிட்டு இருக்க மனசுல பெரிய மனுஷன் இருக்கியா? இத பாரு, உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஒண்ணு அப்பான்னு கூப்பிட்டாலும் நீ எனக்கு குழந்தாண்டா. அப்பா என்ன ஐயா? மார்னிங். சூரிய உதயத்தை பார்த்து படம் வரையணும்னு சொன்னீங்க. ஆமாடா, எல்லாம் எடுத்து வை. மணி என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. வழக்கம் போல உங்க டயம் மணி 9 தான். என்ன காமிக் பண்றியா? தண்ணி போட்டியா? ஓ போட்டேன். அதனால தான் காபி பண்றேன். போடா, தண்ணி எடுத்து வைப்போ. வாட்டர் ஆட்டா ரெடி, சீக்கிரம் வாங்க. இங்கிலீஷ் பேசுறேன். என்ன பாரு, நான் இன்னைக்கு அவ்வளவு தூரம் சொல்லிய மறுபடியும் வேட்டை கிளம்பிட்டேன். உனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? ஆபத்தான விஷயம்ப்பா. வாழ்க்கையே ஆபத்து நிறைஞ்சது தானப்பா. லைஃப்ல இதெல்லாம் இல்லாட்டி இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்புறம் நீ இன்னமும் ரொம்ப சுலமா சொல்லிட்ட. நீ வேட்டைக்கு போய் திரும்பி வர வரையிலும் நான் எவ்வளவு துடிச்சுட்டு இருப்பேன் தெரியுமா உனக்கு? அப்பா அப்பா, இன்னைக்கு மட்டும் சும்மா டக் ஷூட்டிங் தான். ஹலோ, பரமானந்தம் பேசுறேன். குட் மார்னிங் சார், நான் தான் ராமநாதன் பேசுறேன். ஓஹோ, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். என்ன சார்? என்ன சார், அந்த கலை களஞ்சியம் வாலி அனுப்புறேன்னு சொன்னீங்க. ஐ அம் சாரி, நான் மறந்துட்டேன். இதோ இப்பவே டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறேன்.